ஆமா மியூட் எடுங்க மியூட் எடுங்க. ஏ கேக்குதுங்களா? ஆமா கேக்குதுமா கேக்குதுமா கேக்குதுமா. அவை நிறைந்த ஆன்றோருக்கும் புலனத்தின் நிறுவனத்தாருக்கும் இணையவழி உறவுகளுக்கும் வணக்கம். வணக்கம். அறிவின் திறவுகோல் ஆசிரியர் என்ற தலைப்பில் ஆறில்லா ஊர் பால், நீரில்லா நெற்றி பால், வழிகாட்டி இல்லாத வாழ்வும் பால், பிறக்கும் தருணம் புவிமேல் பிள்ளைகள் அனைவரும் புண்ணியர்களே, பிறக்கும் தருணம் புவிமேலே பிள்ளைகள் அனைவரும் புண்ணியர்களே, மூளை கொண்ட குழந்தைகளை மூளையில் தங்க விடாமல் முரண்பாடான வாழ்க்கை வாழாமல் முன்னேற்ற ஏணியில் ஏற்றிவிட கட்டிடத்தை பெரியதாக காட்டியவன் கதவை ஏனோ சிறியதாய் காட்டிட்டான். கதவை விட சிறிய பூட்டினை காவலாக படைத்திட்டான். காவலான பூட்டை திறக்க கையடக்க சாவியை போல வித்தையை கற்றுத்தந்தான். வித்தை முளைக்கச் செய்தான். முளைக்கும் வித்தையெல்லாம் முன்னறிவை தூண்டிடுமே. அகரம் பழக்கவில்லை எனில் சிகரம் உனக்கேது? அனுபவம் புதுமை யாரிடம் கண்டாயோ, அறிவின் புதுமை உன்னிடம் பெற்றாய். பட்டனை தட்டினால் பாய்ந்தோடும் பொம்மை குதிரை போல, சாட்டையை இருகச் சுற்றி சுற்றிவிட்ட பம்பரம் போல, பந்திலும் பலூனிலும் பறந்த வெளியில் இருக்கும் காற்றை பந்திலும் பலூனிலும் அடைத்தல் போல சுற்றியுள்ள காற்றை கையால் சுழற்றிவிட முடியுமோ? ஆசிரியரே திறவுகோல், சந்தை கடையில் விந்தை காட்டும் உயிராய் அன்னை ஈந்த உமை காக்க தன்னை தந்து மீட்டவர் ஆசிரியர். நீரின் சுவை மாறும் நீ வாழும் இடம் பொறுத்து, என்றும் மாறாது அழியாது என் ஆசான் தந்த அறிவு. வழிகாட்டும் வழித்துணையே வாழ்விக்க வந்த குருவே, குருவின் பெயரை சொன்னாலே குற்றம் குறை தீர்ந்து போய்விடுமே. வாழ்வின் இறுதிக்கோ வார்த்தையின் உறுதிக்கோ வாசிக்கும் சுருதிக்கோ வாஞ்சையான பெருமைக்கோ பூரிக்கும் உனது செயலின் புலனை தட்டிவிட்ட சாவி, பூரிக்கும் உனது செயலின் புலனை தட்டிவிட்ட சாவி, அறிவிற்கும் மரணிற்கும் பண்பிற்கும் பயனுக்கும் போட்டிடுவாய் நல்ல சாவி, போட்டி இடுவாய் நல்ல சாவி. நன்றி ஐயா. கவிதை முற்றிற்று. அருமை அருமை அம்மா, அருமை அருமை. நல்ல திறவுகோளாக இருந்து கொண்டு ஆசிரியர் பெருமக்கள் இந்த உலகத்தை எனக்கு திறந்து விட்டிருக்கிறார்கள். அதன் வாயிலாக அவர் கொடுக்கும், அவர் காட்டும், அவர் கற்ற அத்தனையும் வித்தை என்றும், அதனால் வளர்க்கிறது வித்து என்றும், அந்த சிறு குழந்தைகளுடைய இளம் வயது அறிவை வித்தாக பாவித்து நாளை மிகப்பெரிய ஆலமரமாக வரக்கூடிய அளவிற்கு ஒரு வித்துக்கு நீரூட்டி பாய்ச்சியது இந்த ஆசிரியர் பெருந்தகை என்றது மற்றற்ற மகிழ்ச்சி சால பொருந்தக்கூடியது. மூளை இல்லை, மூளை உள்ள அந்த குழந்தைகளை மூளையில் அமரை வைத்து இந்த வரி சற்று யோசிக்க வைத்து விட்டது. யாருக்கு மூளை இல்லை என்று யார் அறிவார்? அறிந்தவனும் அறியாதவனும் ஏதாவது ஒன்றை அறிந்திருப்பான் என்று அறிந்திருப்பது ஆசிரியரின் அறிவு என்பதை இங்கே உணர்த்தியது மிக அழகு. இடம்பிரித்து பார்க்கக்கூடிய சில தரவுகளும் தகவல்களும் இந்த உலகில் நடைபெறுவதை சூட்சமமாக தங்கள் கவிதையிலே மாணவரின் மூளை அவன் அமர்ந்திருக்கும் இடம் மூளை என்று இடம்பிரித்து அவற்றை அப்படி செய்யாது நடத்தக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகளை தகைசால் பெருந்தகை என்றும், மலையளவு அறிவு படைத்த இந்த உலகை
திறப்பதற்கு திறவுகோளாக எப்படி உங்கள் கவிதை எனக்கு எனக்கு எனது பார்வையில் பட்டதென்றால், இப்பேற்பட்ட ஆகச்சிறந்த கடமையை செய்யக்கூடிய ஆசிரியருடைய பணியை ஒரு சின்ன திறவுகோளுக்கு ஒப்பிட்டீர்கள். இதுதான் மிகச்சிறது. எல்லா பணியையும் செய்துவிட்டு தான் தனியே நின்று சசிப்பான் அவனே ஆசிரியன். அது தன் மகவாக இருக்கட்டும், தன்னிடத்தில் படித்த மகவாக இருக்கட்டும், எல்லோரும் ஒன்றுதான் இந்த ஆசிரியனுக்கு என்பதை அந்த திறவுகோள், நீங்கள் கொடுத்த அந்த பூட்டு திறவுகோள் என்பதை வைத்து என்னால் கணிக்க முடிந்தது. மிகவும் அழகு, பாராட்டுக்குரியது. நாம் அப்படித்தான் இருக்கிறோம். கைகாட்டி மரமாக நின்று வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைக்கு அழகு மோகனம்பால் அவர்களுடைய கவிதை சிறப்பாக இருந்தது. பாராட்டுகள். மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. அவர்களை தொடர்ந்து, நன்றி அம்மா. அவர்களை தொடர்ந்து அடுத்த கவிஞர்